வணக்கம் நான்காம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் பாடம் இன்றைக்கி நம்ம எப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது அன்னை தமிழை பாடலுக்குரிய அன்னை தமிழே பாடலுக்குரிய வினாவிடை பயிற்சியை வந்து போன கிளாஸில் பார்த்தோம் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாடப்பயிற்சியில் வந்து பார்க்க போகிறோம் அன்னை தமிழை பாடலுக்குரிய பாடப்பயிற்சிகளை பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பாடலை நிறைவு செய்வோம் அப்படின்னா இங்கே இடைவெளிகள் அதாவது கோடிட்ட இடம் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்மளை சொற்களை வந்து நிறைவு செய்ய சொல்கிறாங்க இந்த இடத்துல சரிங்களா சொற்களை போட்டு நம்மளை அந்த பாடலை வந்து நிறைவு செய்ய சொல்கிறாங்க வாங்க அந்த பாடலை நம்ம பாடலாம் பட்டாம்பூச்சி பறந்து வா பறக்கும் பூவாய் வா ஓவியம் பார்க்க பார்க்க பரவசம் தொட்டு உன்னை பார்க்கவா தோழனாக ஏற்றுக்கொள்ளவா இந்த பாடலை நீங்களும் பாடி பாருங்க சரிங்களா இதை உங்கள் உங்கள் புக்கில் வந்து இதை எழுதியிருக்கணும் இந்த இடத்த வந்து நிறைவு செஞ்சுருக்கணும் வாங்க அடுத்தது சொல் உருவாக்கலாமா சொல் உருவாக்கலாமா சொல்னால் எழுத்துக்கள் வந்து சேர்ந்தது தான் சொல்லுன்னு சொல்லுவாங்க இப்போ எழுத்துக்கள்னா உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அ அ இ மெய்யெழுத்துக்கள்னால் இக்கு இங்கு அப்படி சொல்கிறோம்ல அதை தான் சொல்கிறாங்க எழுத்துக்கள்னு அந்த எழுத்துக்கள் சேர்ந்து வர்றதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் சொல்னு சொல்கிறோம் சரிங்களா சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் சொல் உருவாக்கலாமா இதில் பாருங்களேன் நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கடல் அமைப்பு போன்ற ஒரு படத்தை வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ கொடுக்கப்பட்ட இந்த எழுத்துக்களில் நான்கு சொல் எழுத சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு சொல் என்னென்னு நம்ம பார்க்கலாம் இன் நை அன்னை அன்னைனா உங்களுக்கு தெரியும் அம்மாவை பற்றி சொல்கிற சரிங்களா அம்மாதான் சரிங்களா இந்த இடத்துல அர்த்தம் அன்னைங்கிற வா சொல்ல வந்து நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம் இரண்டாவது கு ல தை குழந்தை சரிங்களா குழந்தைன்னா உங்களுக்கு தெரியும் யாருன்னு மூன்றாவது தமிழ் மொழி த மீ இல் மோ தமிழ் தமிழ்மொழி நம்ம இப்போ படிச்சுட்ருக்கோன்னா அது தமிழ்மொழி சரிங்களா தமிழ்மொழி நான்காவது மோ லீ மொழி மொழினா உங்களுக்கு தெரியும் இப்போ தமிழ்மொழி தான் தமிழ்மொழியை நீங்கள் சொல்லலாம் தமிழ்மொழி மொழிங்கிறது நம்ம பேசுறது ஒருத்தவங்கள்கிட்ட புரிகிற மாரி அவங்க பாஷையில் பேசுறது சரிங்களா அதுதான் மொழின்னு சொல்லுவோம் இப்போ இந்த சொல்லை வந்து இதில் இருக்கிற எழுத்துக்களை வச்சு நம்ம நான்கு சொற்கள் எழுதியிருக்கோம் சரி வாங்க அடுத்தது நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம் இப்போ வண்ணம் தீட்டி மகிழ்வோம் வண்ணம் தீட்டி மகிழ்வோம்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன் நம்பர்னால் எண்கள் சரிங்களா எண்கள் ஒன்றிலிருந்து ஆரம்பித்து ஐம்பத்தி ஒன்பது வரையும் கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம அந்த பென்சிலை வச்சு நம்ம இப்படி கோடு போட்டுக்கிட்டே வரணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இப்படி சொல்லிக்கிட்டே வந்து கோடு போட்டுக்கிட்டே வரணும் நீங்கள் போட்டுக்கிட்டே வந்து அப்புறம் பாருங்க ஐம்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் வருதுங்களா அடுத்தது ஐம்பத்தி ஒன்பதில் போய் நம்ம முடிக்கணும் இப்படி நம்ம கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நாய்க்குட்டிக்கு நாய்க்குட்டிக்கு ஏற்றம் கலரை அதாவது வண்ணத்தை வந்து தீட்டணும்னு சொல்கிறாங்க தீட்டணுன்னா அதாவது கலர் அடிக்கணும்னு சொல்கிறாங்க சரிங்களா அதை நீங்கள் செய்யணும் கண்டிப்பாக அதை செய்யுங்க உங்கள் புக்கில் செய்யுங்க கண்டிப்பாக செய்யணும் அடுத்தது அறிந்து கொள்வோம் அறிந்து கொள்வோம்னா இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா இங்கே ஒரு க பொண்ணு இருக்காங்க இங்கே ஒரு பையன் இருக்காப்புல இப்போ எதுக்காக இந்த அறிந்து கொள்வோம் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் தமிழ் செல்வி தமிழரசன் என்பன போல தமிழ் மொழியை மட்டுமே பெயராக பயன்படுத்த முடியும் அதாவது தமிழ் செல்வி தமிழரசன் இந்த பெயர்கள் தமிழ் மொழியில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் வேறு எந்த மொழியிலையும் மொழியை வச்சு பெயர் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா தமிழ்ச்செல்வி தமிழரசன் தமிழ் மொழியில் மட்டும்தான் பெயராக பயன்படுத்த முடியும் இதை அறிந்து கொள்கள் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதனுடைய தொடர்ச்சியை இதனுடைய தொடர்ச்சியை வந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி